நல்லா இருந்துச்சு ப்ரோ பாட்டு. ஆக்சுவலாக இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் ட்ரை என்ன கான்செப்டில் கொண்டு வர்றாங்கன்னு தெரியல. தமன்னா பாட்டுன்னு சொன்னிருந்தாங்க, மேபி அவங்க ஏதாவது அவங்க பட ஷூட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஆ, இன்ட்ரோ சாங் எப்பயுமே அது எப்பயுமே எல்லா படமே தலைவர் இன்ட்ரோ சாங் தான் ஃபஸ்ட்டு பாட்டாக இருக்கும். பட்டு இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக தமன்னா சாங் விட்டுருக்காங்க, என்ன கான்செப்ட் தெரியல. படம் நிறையா ஸ்டார் கேஸ்ட் இருக்கனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே பண்ணானாப்பா, நான் போன வாட்டி வீசில் பட்டதே போதும், நீங்கள் நல்லபடியாக பாட்டு ரிலீஸ் பண்ணேன், அப்புறம் ஹைப்பே இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பட் நல்ல, ஆனால் பட் அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதா செய்யுது பாட்டு மேலே. ஃப்ளாப்னு சொல்ல முடியாது ப்ரோ, பட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ரீச் பண்ணலனாலும் இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. மேபி ஒரு நல்ல ஒரு யோகி பாபு கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு மெசேஜில் சொல்லும்போது இந்த படத்தில் தலைவரே கலாய்ச்சிருக்கோம் ஃபுல்லாக அப்படின்னும் போது அவரோட டாக் ஹியூமர் சைடை நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கும். இல்லை எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை, நல்ல குட் ஃபீல் ஃபீல் எதுவுமே லைக் ஃபீல் குட்னு இல்லை. பார்த்துட்டு வரும்போது அந்த கொடுத்த 90 ரூபாய்க்கு ஒருத்தான் இருக்கணும், அவ்வளோதான். இல்லை இல்லை, அதான் அதுலேயே சொல்லியிருந்தார் 70 தமிழ், 30 தெலுங்குன்னு. தெலுங்கு இருக்கும் மேபி தெரில, அவங்க ஃப்ரெண்டு தான் எழுதியிருக்காங்க. மேபி வேறு சாங் கூட அதை எழுதியிருக்கலாம், இல்லை படத்தில் கேமியோ கூட பண்ணியிருக்கலாம், தெரியாது. மேபி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஏதாவது கொண்டு வருவாங்க, திடீர்னு அண்ணன் நெல்சன் யூனிவர்ஸ்னு ஏதாவது கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். கொண்டு நல்லா இருக்கும் சும்மா சொல்கிறேன், நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபன் ஃபிலிமாக இருந்து எதிர்பார்க்குறேன் அதனால். பட் கத்தி அது இருந்து தொங்கி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லுக்கில் அது மாதிரி கொண்டு வந்திருந்தாலும் அவங்க ஃபன் ஃபிலிமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெல்சன் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. அது வேறு ஜானர், இது வேறு ஜானர், நீங்கள் அப்படிலாம் குழப்பிக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஜாலியான படம், மீன் லைக் அது வேறு சீரியஸ், இது ஃபன்னான படம். அப்படின்னாலும் இப்படி இருக்கலாம், ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சாங் பண்ணுறாங்க. இப்போ என்ன ப்ரோ சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. தலைவர் இந்த வாட்டி பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவரை வச்சு நம்ம நெல்சன் இந்த வாட்டி கரெக்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஏன்னா போன படமே நம்ம தலைவருக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, நல்ல மாதிரி படம் தான் ஆக்சுவலாக, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அனிருத் தீவிரமாக போட்டிருக்காரு மியூசிக்கு, பிஜிஎம்லாம் தரமாக இருக்கும் ப்ரோ இந்த வாட்டி ஜெயிலரோட படம். தீவிரமாக வெயிட் பண்ணுறோம், படம் லுக்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் விடும் போது பயங்கரமாக காத்துட்ருக்கோம். தீவிர நாங்கள் ரஜினி ரசிகர்கள் தான், எங்களுக்கு ரஜினிகள்லாம் பயங்கரமாக பிடிக்கும். அவரை வந்து இன்னமும் புது புது ஸ்டோரியில் வந்து காட்டினாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ, பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ ஐட்டம் சாங்கு, ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஓப்பன் டாக் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. மார்க்கெட்டில் என்ன விற்குமோ, சினிமான்றது ஒரு மார்க்கெட் ப்ரோ, அந்த மார்க்கெட்டில் என்ன விற்குமோ அதை கொடுத்தாதான் ப்ரோ மக்கள் வாங்குவாங்க. இப்போ இன்னமும் நம்ம அண்ணாத்த மாதிரி ஒரு சாங் பண்ண முடியாது. ஆனால் மாசு மரணம் போல் அவர் ரஜினிக்கு பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஐட்டம் சாங் ஏன் விடுறாங்கன்னா, ஒரு எப்படி நான் சொல்கிறது, ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறாங்கனாலே ஒரு உள்ள எதனா ஒரு நடக்கும், உள்ள ஒரு எதனா ஒரு சம்பவமாக இருக்கலாம். ரஜினி சார் ஒரு ஒரு வில்லனை போய் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், உள்ளே போய் தடுக்கிற மாதிரி இருக்கலாம், ஏ டு இசட் சம்திங் சம்திங் நிறைய இருக்கலாம். ஏன் ஐட்டம் சாங் நான் உங்களோட பார்வைகளில் தான் இருக்குது. ஒரு ஐட்டம் சாங்கை கவர்ச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாதிரி பார்த்தாலும் அது நல்ல மாதிரி இருக்கும், ஒரு கவர்ச்சா பார்த்தாலும் ஒரு கவர்ச்சா இருக்கும். இப்போத்தையும் இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஐட்டம் சாங்லாம் தேவைதான் ப்ரோ. நல்லா இல்லாதவங்களும் அவங்கள ஒரு பாட்டு பண்ணிவிட சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா நல்லா இல்லாதன்றதே ஒரு அகராதிலே இல்லை ப்ரோ. ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன், ரீசெண்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க ப்ரோ, எவ்வளோ உழைக்கிறாங்க ப்ரோ, நைட்டும் பகலும் அடுத்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க, இது இந்த பாட்டில் வந்த பீட்டு தானே, இது இந்த பாட்டில் வந்த மியூசிக் தானே, அப்படி கிடையாதுங்க. ஒரு ஒரு பாட்டியும் நீங்கள் சொல்லலாம் அது இதுன்னு சொல்லலாம், ஆனால் கஷ்டப்பட்டு தாங்க ஒரு ஒரு பாட்டியும் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஒரு மியூசிக்கும் கிரியேட் பண்ணுறாங்க. நல்லா இல்லாதவங்க நல்லா இல்லாத சொல்லிட்டு தான் ப்ரோ போயிட்டுருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்க அவங்க இன்னமும் கொண்டாடுவாங்க ப்ரோ ஜெயிலர் பாடத்தை. ஆ, என்ன பொறுத்த மட்டும் அது வந்து பயங்கரமாக இருக்குன்னு தான் ப்ரோ சொல்ல முடியும். ஏன்னா நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு ஊர் சொல்றியா மாமாக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக தியேட்டரில் போயிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. ஏன் இந்த சாங்கு வரும்போது அப்படி தான் ப்ரோ இருக்கும். இப்போ நம்ம தளபதி மாஸ்டரில் இது லியோவில் கூட சொல்லியா சாங்கு நல்லா இல்லை, அதுக்கப்புறம் போக போக சாங் இப்போ எங்கே ப்ரோ போச்சு? அதே மாதிரி தான் இந்த சாங்கும் செம்ம வைரலாக போகும், செம்ம ட்ரெண்டிங்காக போகும். நீங்கள் நம்பலாம் சாங் ரிலீஸ் பண்ண ரெண்டாவது நாள் நல்லா இல்லாத சொன்ன வாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ப்ரோ. பார்த்தேன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம், பட் ஆனால் வந்து தெலுங்கில் விடுற மாதிரி இருக்குது காவாலா அப்படின்ட்டு. அது வந்து இப்போது ரஜினிக்கு கம்பேக் மூவியாக இருக்கும்ன்ட்டு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, எந்த அளவுக்கு வரப்போகுதுன்ட்டு தெரியல. நெல்சன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்காரு,
பட் ஆனால் ரஜினி வந்து எந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்கன்ட்டு தெரில. ஆனால் இந்த பாட்டை பார்த்த உடனே நல்லா இல்லைன்ட்டு தான் தோந்தினா எல்லாருக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக வர வேண்டிய படத்துக்கு இப்போ பத்தலை பத்தலை விக்ரம் மூவி ஆகட்டும், அதேமாரி நாரேடி விஜய் சாங்காக இருக்கட்டும், அந்தளவுக்கு ஹைப் வந்து இந்த காவாலாக்கு இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுதான் நான் இது வந்து இல்லை ஸ்டோரி பேஸாக போகிறாங்களா என்னான்ட்டு தெரியல. ஸ்டோரி பேஸாக போகிறதந்தா தமனாக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்டோரிக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல் மூவியாக இருந்தால் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டோரி இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி போகிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால்தான் காவாலா அப்படி தமனா பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப ப்ரொமோஷன் வேணான்ட்டு ப்ரோமோலியே சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே தலைவர் அப்படி இப்படின்ட்டு ஒரு மேக்கப் சரியில்லாமல் ஒரு பொம்மை மூஞ்சி மாரி விட்டாங்கன்னா அசிங்கமாகிடும்ட்டு கூட யோசிக்கலாம். கண்டிப்பாக நான் அவர் வந்து இப்போது எக்ஸாக்டாக வந்து நேச்சுரலாகவும் வர முடியாது. மேக்கப்போ ரொம்ப போட்டாலும் மேக்கப் க்ளீனாக தெரியுது அவருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். விக்ரம் வந்து விக்ரம் மூவியில் கமல் சார் வந்து நேச்சுரலாக மேக்கப் இல்லைனாலும் கொஞ்சம் அவர் எக்ஸசைஸ் பண்ணி உடம்புலாம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரஜினி சாருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை ஃபேஸு. ஸோ அதுக்காக கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, அதுதான் கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரஜினி ஃபேன் தான் நான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, புஷ் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல ப்ரோ, உண்மையாலே அது என்னன்னே தெரில. ஃபஸ்ட் நல்லா தான் இருக்குது பாட்டு, ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. தலைவராக பார்க்கலாம், எல்லாம் தலைவர் சார் தான் பார்ப்போம். ஆனால் இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ப்ரோ, நெல்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடுறாரு எப்பவுமே. அதான் பார்க்கலாம், தமிழாக வேலை பார்க்கலாம். இப்போ அனிருத் எல்லாத்தையும் கலந்து போட்டிருப்பார் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். அனிருத் மேலே நம்பிக்கை வச்சு பார்க்கலாம். அப்படியா சொல்கிறீங்க? அப்படிலாம் இருக்காது ப்ரோ, நல்லா தான் இருக்கும். தமிழா ப்ரோ பார்க்கலாம். பசங்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க, அப்போ பிரச்சனை இல்லை. பசங்கள்லாம் வெறித்தனமாக ரெடியாக இருப்பாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த தெலுங்கில் ஃபஸ்ட் அந்த தெலுங்கில் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாரு, நல்லா தான் இருக்கும். இல்லை எனக்கு அதை பற்றி தெரியல, பட் பார்க்கலாம். ஆ வெயிட் பண்ணுறோம். ப்ரோ இவன் விஜய் ஃபேன் ப்ரோ, லியோக்கு தான் வெயிட் பண்ணுவேன். இல்லை ஜெயிலருக்கு அப்புறம் தான் லியோ. அப்படியா, பார்க்கலாம் ப்ரோ, ஜெயிலர் வெயிட் பண்ணலாம்.